வணக்கம், என் பேர் எஸ் முகேசக்தி. நான் கடந்து முடிந்த 2022 உதவி ஆய்வாளர் தேர்வில் வந்து எல்என்டு எஸ்ஏ செலக்ட் ஆயிருக்கேன். தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டேஜ், அது உங்களுக்கே தெரியும். அது வந்து ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல், இன்டர்வியூ. நான் அதில் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் வந்து எஸ் அகாடமி தான். நான் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் நானாகவே ஒரு 10 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். வந்து சிங்கிள் ஸ்டார் கூட எதுலேயுமே வரல, எந்த ஈவெண்ட்லேயுமே வரல. அப்புறம் தான் வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா எஸ் அகாடமி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சார் அன்சர் சார்கிட்ட பேசிட்டு அப்புறம் நான் ஒரு ஷார்ட் டைம் தான் கிடச்சிச்சு. எக்ஸாமுக்கும் ஃபிசிக்கலுக்கும் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்தாங்க எஸ்ஏ எக்ஸாமில். அந்த கம்மியான டைத்துலேயே வந்து என்னை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெடி பண்ணது வந்து அன்சர் சார் தான். மேலும் வந்து கயிறு ஏறுறதுக்குலாம் வந்து சார் சின்ன சின்ன டெக்னிக்ஸாக சொல்லி கொடுத்துருந்தாரு. டெய்லியும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருந்தாரு. இந்த இதை பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொன்னார். 400 மீட்டர்ஸ்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு கோச்சிங்கில் இருந்தாங்க பசங்க, போலீஸுக்கும் கோச்சிங்கில் இருந்தாங்க. அந்த பசங்களே என்கரேஜ் பண்ணுவாங்க. சாருமே வந்து அவங்க கூட தான் என்ன ட்ரெயின் பண்ணார். அந்த பசங்களை பிடிச்சி தான் ஓட சொல்லுவார். அதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் குறைய ஆரம்பிச்சிச்சு 400லாம் ஈவெண்ட்லாம். கயிறு ஏறுறது பார்த்தீங்கன்னா சார் ஒரு நாளைக்கு வந்து ஈவெண்ட் கொடுத்துட்டே இருப்பார். 300 புல்லப்ஸு, அப்புறம் 200 தண்டால், 500 தண்டால் அப்படின்னு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருப்பார். சாரும் பக்கத்துலேயே இருப்பாங்க. அதனால் வந்து ஃபுல் ஃபோக்கஸில் என்னால் ஒரு ஷார்ட் டைம்லேயே என்னால் ரெடி பண்ணி முடிஞ்சிச்சு எல்லா ஈவெண்ட்டுக்கும். மேலும் வந்து ஃபிசிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சார் கால் பண்ணி இது இது பண்ணணும், முதல் நாள் இப்படி பண்ணணும், ஃபஸ்ட் ஈவெண்ட் 1500 முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணி சார்கிட்ட கேட்டேன். அதுக்கும் என்னென்ன இப்படி பண்ணணும், கயிறு ஏறுறதுக்கு, லாங் ஜம்ப்பு, 400 ஓடுறதுக்குலாம் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். கடைசி ஸ்டேஜ் வரையும் எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் வந்து ஃபிசிக்கல் கிளியர் பண்ணுறதுக்கு உண்மையான காரணம் வந்து அன்சர் சார் அண்ட் எஸ் அகாடமி தான். தேங்க்யூ ஃபார் எஸ் அகாடமி.